Hi friends, welcome back to my channel. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா மகாபலிபுரம் தான் போயிட்டுருக்கோம். மகாபலிபுரத்தில் ஒரு பீச் ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இப்போ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் வெல்கம் ஐடிசிக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். உள்ளே என்ட்ரானோன்னே வெல்கம் பண்ணுறதுக்காக மணி ஒன்று போட்டு வெல்கம் பண்ணாங்க. அப்படியே செக்இன் பண்ணுறதுக்காக உள்ளே போனோம். அங்கே போனால் பிஸ்டாங் இருந்தது. பிஸ்டாங் பார்த்தோன்னே பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷமாகி அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே பாப்பா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க விளையாடுற கேப்பில் இங்கே செக்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ரிசப்ஷன் விட்டு அப்படியே வெளியில் வந்தோன்னா வெயிட்டிங் ஏரியா. வெயிட்டிங் ஏரியாவில் சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே சுற்றியே க்ரீனரிஸாக இருந்தது. நடுவில் சேர் போட்டு வச்சுருந்தது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. டேபிள் டென்னிஸ் கூட அங்கே இருந்தது. இது வந்து டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா பக்கத்துலேயே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருந்தது. இங்கே வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் கிளப் ரூம்ஸ், செகண்ட் ஒன் கார்டன் பேங்களூர்ஸ், தேர்ட் பீச் வில்லாஸ், ஃபோர்த் வந்து சீ சூட். நம்ம புக் பண்ணியிருக்கிற ரூம் வந்து பீச் வில்லாஸ். முன்னாடியே பிளான் எதுவும் பண்ணலை. லாஸ்ட் மினிட்டில் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஆன்லைனில் தான் புக் பண்ணிவிட்டு வந்தோம். நம்ம ரூம் இந்த சைடு தான் இருக்குது. இந்த சைடு தான் பீச் வில்லாஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம ரூம் வந்து 5005. பாப்பா வந்து வந்த உடனே வெளியில் கிளம்பிட்டாங்க விளையாடுறதுக்காக. ரூம் உள்ளே என்ட்ரானோன்னே ஒரு பெரிய மிரர் ஒன்று இருந்தது. பக்கத்துலேயே ரிலாக்ஸிங் சேர் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா பெட்டு வந்து நல்லா பெருசாக கம்ஃபர்டாக சாஃப்டாக சூப்பர்பாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு எல்ஜி டிவி ஒன்று இருந்துச்சு. அப்படியே அந்த சைடு போய் பார்த்தோன்னா ஹாட் வாட்டருக்கு வச்சுக்கிறதுக்காக கெட்டில் ஒன்று இருந்தது. அப்புறம் காபி பவுடர், காபி மக்கு, அதுக்கப்புறம் பால், அது எல்லாமே அங்கேயே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டர் பாட்டில், கிளாஸ் இருந்தது. அப்படியே கீழே போனோன்னா ஃப்ரிட்ஜு ஒன்று இருந்தது. ஃப்ரிட்ஜு உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது. இல்லை, ரெண்டே ரெண்டு வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. அப்புறமா ஒரு பெரிய கபோர்டு இருந்தது. கபோர்டு உள்ள என்ன இருக்குதுன்னா ஒரு லாக்கர் இருந்தது. அதுக்கப்புறமா செப்பல், அப்புறம் வெயிட் மிஷின், அப்புறம் ஒரு அயன் பாக்ஸ், ரெண்டு கொடை, யோகா மேட், ஹேங்கர், இதெல்லாம் இருந்தது. ஆனால் இங்கே வந்து வெயிட் மிஷின் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த சைடு வந்தால் ஒரு அழகான வால் ஹேங்கிங் இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரையர் இருந்தது. ஒரு ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு கிளாஸ் இருந்தது. அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா உட்டன்லேயே வச்சுருந்தாங்க சீப்பு. அதுக்கப்புறம் ரெண்டு ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, அதுவும் உட்டன்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சேவிங் செட் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சைடு இருந்தது, அது என்னதுன்னு தெரியல எங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள்.
அப்புறம் அந்த சைடு பார்த்தா ஒரு ஃபேஷியல் டிஷ்யூ ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அந்த பக்கம் பாத்ரூம். பாத்ரூம் வந்து பெருசாக நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேலே வந்து கிளாஸ் வச்சுட்டு அப்படியே வந்து சன்லைட் வந்து உள்ளே படுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு ஃபோன் ஒன்று இருந்து வச்சுருந்தாங்க, பழைய காலத்து ஃபோனு. அதுக்கப்புறம் ஓப்பன் ஷவர் இருந்தது, செடி வச்சுருந்தது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா டவல், ரெண்டு டவல் இருந்தது. அப்புறம் இங்கே ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், லிக்யூடு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ தான் ரொம்ப மெயினான இடத்துக்கு வர்றோம், பால்கனி. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் கடல் தெரியுது பார்த்திங்களா. டோர் ஓப்பன் பண்ண உடனே அப்படியே அலை சவுண்டு அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த பார்க்குறதுக்கு அந்த அலை சவுண்டு கேட்குறதுக்கும் கடல் பாருங்கள் பக்கத்துலேயே, நம்ம ரூம் பக்கத்துலேயே தான் இருக்குது, நீங்களே பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. பால்கனியில் வந்து ரெண்டு சேர் போட்டிருந்தாங்க சோபா மாதிரி. அப்புறம் இங்கிட்டு ஒரு பெரிய டேபிள் மாதிரி இருந்தது, அதில் உட்காந்துக்கலாம். அப்புறம் ஈவினிங் போல் பீச்சுக்கு போனோம். பீச்சில் வந்து பாப்பா எழுதி விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்ன எழுதுறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல, அவங்களே ஏதோ எழுதுறாங்க. அலோ அடிச்சுட்டு போனோன்னே சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அப்புறம் அப்படியே ரூமுக்கு போயாச்சு. ரூமுக்கு போயிட்டு நைட் ஆயிடுச்சு, டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க போயாச்சு. பாப்பா வேறு அழுதுட்டு இருந்தாங்க, அதனால தூங்கக்காக போயாச்சு. நைட் வந்து ஒழுங்காக வீடியோ எடுக்கலை, நைட்டு உங்களுக்கு காட்ட முடியல. நெக்ஸ்ட்டு அடுத்து மார்னிங் விடிஞ்சிச்சு, பால்கனியில் வந்து உட்காந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. காலைல மார்னிங் தூங்கியது பாருங்கள், சின்ன பாப்பா எவ்வளோ அழகாக பார்த்துன்னு இருக்கிறாங்கன்னு. வந்து பால்கனியில் உட்காந்து அந்த அலை சவுண்டை கேட்டேன்னு சன்ரைஸ் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சன்ரைஸ் வந்துச்சு. நிறைய பேர் எல்லாமே மார்னிங்கில் எழுந்திரிச்சோன்னே இங்கே வந்து பீச்சில் தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க பாருங்கள். ஸ்விம்மிங் பூல் வந்து நேற்று ரஷ்ஷாக இருந்ததுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல, இப்போ பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல் வந்து மூணு பிரிவாக இருந்தது. சென்டரில் வந்து டெப்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது, பெரியவங்களாம் குளிக்கிற மாதிரி. ரைட்ஹண்ட் சைடு வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே உள்ள குழந்தைங்க குளிக்கிற மாதிரி டெப்த் இருந்தது. லெஃப்டண்ட் சைடு வந்து 2 இயர்ஸ்க்கு கீழே உள்ள குழந்தைங்க குளிக்கிற மாதிரி, அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டெப்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் எங்கேயும் போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். Thank you.
பார்த்தோன்னே விளையாடுன்னு சொல்லிட்டு ஆட முடிச்சு வந்துட்டாங்க. அது வந்து ஒரே தூசியாக இருந்தது, ரொம்ப ஏர்லி மார்னிங்காக இருக்கும். இனிமேல் தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இலையெல்லாம் விழுந்து குப்பையாக வேறு அந்த இடம் கிடந்தது. ரொம்ப அடம்பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்படியே பக்கத்தில் பட்டர்ஃப்ளை வந்தது, பட்டர்ஃப்ளை பாப்பா பிடிக்க போனாங்க. அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக டைனிங் ஹால் வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மகாபலிபுரத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியராக செக் அவுட் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.